இப்போ எந்த சிஸ்டமில் நீங்கள் உங்களோட ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த சிஸ்டமில் உங்களோட பூட் பண்ண பென்ட்ரைவரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பென்ட்ரைவ் தான் நான் பூட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பென்ட்ரைவ். ஸோ இதே என்னோடய சிஸ்டமில் நான் இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் ஆகும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அதை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போக முடியும், அதாவது பயோஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ பயோஸ் செட்டிங்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு சிஸ்டம்க்கும் அந்த மதர் போர்டை பொறுத்து அது கீ சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒரு சில பேரோட சிஸ்டம்லாம் வந்து எஸ்கேப் கீயில் இருக்கும், சில பேருக்கு F11, F1, F12 அந்த மாதிரியான இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்து போட்டிருக்கும் எந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயாஸ்க்கு போகலாம், பிஐஓஎஸ் அப்படிக்கு போகலான்றது அதில் போட்டிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி கொடுத்துற அதை பார்த்துக்கோங்க, அது எந்த கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா F1 F1ன்றது எப்படி தெரியும்னா, அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போட்டிருக்கும். ஸோ அது வரத்து ஒரு செகண்ட்லேயே முடிஞ்சிடும், அதனால நான் கண்டினியூஸாக F1 கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட சிஸ்டம்லேயும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்கள் உங்களோட மதர் போர்ட் அதாவது பயோஸ் செட்டிங்ஸ் எதுவும் இருக்குது, எந்த வந்து F11 இருக்குது, உங்களுக்கு வந்து F12 F11 எஸ்கேப் பட்னா F1ன்ற மாதிரி உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பிசியில் நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஓஎஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். உபுண்டு ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 போட்டிருந்தேன். இப்போ உங்கள் சிஸ்டமில் இந்த மாதிரி இருக்காது, உங்கள் சிஸ்டமில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய பார்ட்டிஷனை கிளிக் பண்ணி அங்கே போய் என்னோடய ஓஎஸ் நான் போடுறேன். இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் டைம் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கீபோர்டு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட விண்டோஸ் ஆக்டிவேஷன் கீ கொடுத்து இந்த விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் த ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு இடத்துல இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் விண்டோஸ் ஸ்டில் நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு எரர் மெசேஜ் மாதிரி ஒரு டிஸ்பிளே ஆகும். பட் ஸ்டில் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் கீ கொடுக்கலன்னா உங்ககிட்ட என்ன விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். ஒருவேளை நீங்கள் ஆக்டிவேஷன் கீ கொடுத்துருந்தீங்கன்னா அது கேட்காது, ஏன்னா நம்ம டேரெக்டாக விண்டோஸ் 11 ப்ரோவோட கீயை வாங்கி தான் இதில் போடுறோம். அதனால் அந்த ஸ்க்ரீன் எனக்கு ஸ்கிப் ஆயிடும். உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவேஷன் கீ கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் டேரெக்டாக விசிபிள் ஆகும். இப்போ இதோட லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதா இல்லை புதுசாக நீங்கள் விண்டோஸ் போடுறீங்களான்னு கேட்குது. நம்ம கஸ்டம் கொடுத்துக்கலாம், அதுதான் புதுசாக விண்டோஸ் போடுறதுன்னு அர்த்தம். இந்த ஸ்க்ரீன் ஏற்கனவே உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய சி டிரைவ் டி டிரைவ்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டா டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா எந்த பார்ட்டிஷனில் ஸ்பேஸ் இருக்கோ அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கலன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபார்மட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து ஃபார்மட் ஆகிடும். சப்போஸ் அது உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா முக்கியமான டேட்டாவாக இருந்துச்சுன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் கிடைக்கும். நான் அந்த ஃபார்மட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னடா இவன் லேப்டாப்பும் வச்சுருக்கான் பிசியும் வச்சுருக்கானே நினைக்காதுங்க, அது உள்ளே இருக்கக்கூடியது என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்பு. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மெயின் டைமில் தான் இந்த ஓஎஸ் போட்டு முடிச்சிடலாமேனு யோசித்தேன். ஓகே, இப்போ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ சில பேசிக்ஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கும், அதை டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சிடலாம் நம்ம.